ஏய் சுட்டி இந்த பாரு வந்துட்டான் வந்துட்டான் கட்டப்பாமே வந்துட்டான். ஏய் என்ன பிள்ளை கட்டப்பாமே வந்துட்டாங்கிற? கட்டப்பாமே போய் பரலோகம் போய் வருஷம் கணக்காகுது, எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷம் ஆகி போச்சு. நீ இப்போ போய் கட்டப்பாமே வாரான்றா? என்ன பிள்ளை காமெடி பண்ணிகிட்டு இருக்கா? நீ தான் பிள்ள செமையாக காமெடி பண்ணுற. கட்டப்பாமே பர்சு வாரான்னு சொல்கிறேன் பிள்ள. ஏய் அது கட்டப்பாம இல்லை, பாரு டப்பா வாரான், டப்பா பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் நம்ம போக முடியாது, அந்த அதுக்கு எவ்வளோ முடி போகாதில்ல, நம்ம வேறு பஸ்ஸில் போவோம். கட்டப்பாம வந்தோன்னா அந்த பஸ்ஸில் போவோம் என்ன? சரி அப்போ செத்தையும் உட்காருவோம், உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். பஸ் வந்தோடனே இறங்கி நின்று நிற்போம் என்ன, கால் வலிக்கு செத்தையும் உட்காருவோம். எனக்கு மட்டும் பத்தல காமெடியா பாடணும், எனக்கு தெரியாது பத்துக்க. உன்ன மாதிரி அழகா எனக்கு பாட வராது பத்துக்க, குரல் சரி கிடையாது. நீயும் சூப்பரா தான் பாடுறேன். ஏய் பஸ் வந்துட்டு, பஸ் வந்துட்டு, வா வா வா. என்ன பஸ்ல ஃப்ரீயா போறதே ஒரு தனி சந்தோஷம்தான் பத்துக்க. என்ன? ஆமா முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்ததுல இருந்து நம்ம லேடிஸ் எல்லாருமே ஃப்ரீயாவே போயிடுறதுனால நம்மளுக்கு அது மந்த்லி வந்து ஒரு 300 ரூபீஸ் வந்து சேவ் ஆகுது. ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தோம்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு 600-1200 கிட்ட சேவ் ஆகுது இல்லை. ஸோ ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சட்டத்தை நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு. ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஏய் ஊரை பாரா, இது என்ன ஊருன்னு? சடையன் கிணறா? இது என்ன சடையன் கிணறு, காமெடியாக இருக்குது. ஆமாம்ல, இங்கே சடையன்கு நிறைய பேர் இருந்திருப்பானுங்களோ, அதான் சடையன் கிணறுன்னு பேர் வந்திருக்கும்னு பார்த்துக்க. எனக்கும் காமெடியாக தான் இருக்குது பேரை கேட்ட உடனே. இனி ஸ்டாப்பிங் வந்துட்டுல, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. முக்கியமாக இறங்குங்க இறங்குங்க.